ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மேப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் ப்ளஸில் கோடு விழுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுவும் புதுசாக ஒருத்தவங்க ஒன் ப்ளஸ் ஃபோன் வாங்கணுன்னாலும் பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வாங்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு ஏதாவது கோடு கீடு விழுந்துருச்சுன்னா திருப்பி கை காசு போட்டு டிஸ்பிளே மாற்றணுமே அப்படி இப்படின்னு நானும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்பிளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒன் ப்ளஸ் தரப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து கழட்டி பார்க்குறாங்க. கழட்டி பார்த்துட்டு எதுவும் பிசிக்கல் டேமேஜோ உள்ள வாட்டர் டேமேஜோ இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட தான் சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்போ வந்து ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து அஃபீஷியலாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. நம்ம காசே செலவு பண்ண வேணாம், லைஃப் டைம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு தராங்க. டிஸ்பிளேக்கு அந்த கோடு உழுகிற பிரச்சனை ஒன் இயருக்குள்ளே வந்தாலும் சரி, இல்லை ஃபோன் வாங்கி ஒன் இயருக்கு மேலே ஆனாலும் சரி, அவங்களே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி தராங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா மட்டும் போதும், அவங்களே ஃப்ரீயாக டிஸ்பிளேவை மாற்றி தராங்க. அதில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றத சொல்கிறேன். இது என்னென்னா, ஒரு சில ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ராண்டே பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸோட 7 ப்ரோவாக இருக்கட்டும், 8, 8T, 8 ப்ரோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதோட டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது. அதுக்காண்டி ஒரு சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றத சொல்லிடுறேன். இல்லை என்னென்னா, Dear valuable customer, for line on screen for 88 Pro 9 and 9R, we do not have these spares as they are end of the life cycle for the product. Therefore, the screen shall not be replaced. அதாவது 88 Pro 9 and 9R அதை வந்து ப்ராடக்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் எங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. As the alternative solution, we shall be provided your voucher with which you can buy any others. அதாவது நீங்கள் அந்த ஃபோனை வச்சு உங்களுக்கு டிஸ்பிளேடு கோல் இருந்துச்சுன்னா இவங்க வந்து இன்னொரு ஒரு பிளான் வச்சுருக்காங்களாம். அதுக்கு பதிலாக ஒரு வவுச்சர் வந்து தராங்களாம். வேறு ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன் ப்ராடக்டை நீங்கள் வாங்குறதுக்கு அதை வவுச்சரை யூஸ் பண்ணிக்கலாமா, அது என்னன்றது மிகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராடக்டே ஒன் ப்ளஸ் 8 GB RAM 128 GB வந்து வவுச்சர் வேல்யூ வந்து 20,000 ரூபாய்க்கு தராங்களாம். இதே இது நீங்கள் 10R ஃபோன், ஒன் ப்ளஸ் 10R இருக்குல்ல, அந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா 4500 ரூபா. அப்போ 20,000 + 4500 ரூபா 24,500 ரூபா பார்த்தீங்கன்னா தராங்க. ஒன் ப்ளஸ் 10Rரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா. டாப்அப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது 10,500 ரூபா கை காசை போடுற மாதிரி இருக்குது. அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் 10R ஃபோன் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாத்திரை காஸ்ட்டு. உதாரணத்துக்கு ஒன் ப்ளஸ் 8T 8 ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடய டிஸ்பிளே காஸ்ட்டு 11,000 ரூபா வரும். அந்த 11,000 ரூபாய்க்கு நீங்கள் பழைய ஃபோனை டிஸ்பிளே மாற்றுறதுக்கு புதுசாக ஒன் ப்ளஸ் 10R வாங்கிக்கோங்க, உங்கள் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா டேட்டா நிறையா இருக்கும். ஸோ டிஸ்பிளே லைன் இஷ்யூன்றப்ப டேட்டா பிரச்சனை இல்லை, டக்குன்னு கம்ப்யூட்டரில் மாற்றி ஏற்றிக்கலாம். பட் இது ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க. அப்படி எனக்கு 10R வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 4,500 ரூபா 10R போனஸ் வந்து கிடைக்காது. வெறும் இப்போ ஒன் ப்ளஸ் 8 வச்சிங்கன்னா 20,000 ரூபாய்க்கு என்ன வவுச்சர் தராங்க. நீங்கள் ஒன் ப்ளஸோட 11R பார்த்திங்கன்னா 40,000 ரூபா. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் 20,000 ரூபா கொடுத்து ஒன் ப்ளஸ் 11R வாங்குற மாதிரி இருக்கும். இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்கச்சக்கமான ஒன் ப்ளஸ் 8T போட்டிருக்காங்க. 8T பார்த்தீங்கன்னா 8GB RAM 12GB RAM போட்டிருக்காங்க. ஒன் ப்ளஸ் 9, ஒன் ப்ளஸ் 9R, ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வவுச்சர் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஒன் ப்ளஸ் 8 ப்ரோக்கு அதிகபட்சம் 25,500 ரூபா தராங்க. ஒன் ப்ளஸ் 8T 20,000, 20,000த்துலேருந்து 25,500 ரூபா வரைக்கும் வவுச்சர் இருக்குது. 10R வாங்குறதா இருந்தால் மட்டும் அடிஷ்னலாக 4,500 ரூபா தராங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸ் 8 அடுத்து 9R தடுத்து நீங்கள் 9 ப்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி தந்துடுவாங்க. ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றி தந்துடுவாங்க. இல்லை ஒன் ப்ளஸ் 10R வச்சுருக்கீங்க, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ வச்சுருக்கீங்க, அதில் கோடு இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிஸ்பிளே மட்டும் மாற்றி தந்துடுவாங்க சர்வீஸ் சென்டரில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்தே இப்போ அஃபீஷியலாக இந்த ஒரு இதை ரிலீஸ் பண்ணது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்ரீயாக டிஸ்பிளேக்கு இது தரது? ஆக்சுவலாக அது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில. இனிமேல் லான்ச் ஆகிற ஃபோனைனாச்சும் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு தெரில. சாஃப்ட்வேரில் அவங்க அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஃபோன் ஓவர் ஹீட் ஆகிறனால டிஸ்பிளேல உள்ள அந்த சிப்பில் உள்ள பால், அந்த அதாவது சிப்பு போர்டு இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸாக இருக்கும். அதாவது இந்த சால்டரிங் அயன் வச்சு நம்ம சால்டர் பண்ணுவோம்ல, அது வந்து மிஷின் சால்டரிங். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அந்த சால்டரிங் பால் விலகுச்சுனா கூட அங்கே இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகும், ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதனால லைன் ஏற்படுதா என்னன்றது தெரியல. அந்த பிராண்டுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம்.
ஸோ அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா ஒன் ப்ளஸ் டிவைஸ்லேயும். ஸோ பழைய டிவைஸுக்கு அவங்க ஒரு கேர் எடுத்து இந்த மாதிரி ஒரு இது தருது பார்த்திங்கன்னா ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் யாராச்சும் ஒன் ப்ளஸ் ஃபோனை வச்சு இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போயிட்டு, நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக ஒன் ப்ளஸோட ஸ்டோருக்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு விட்ருங்க. ஓகேவா? தாராளமாக போகலாம், ஃப்ரீயாக தான் பண்ணித்தராங்க. உங்கள் ஃபோன் மாற்றுற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த 20,000 ரூபா வவுச்சரை வாங்கிட்டு உங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.